Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா நாம வந்து பிரெட் வெச்சு அருமையா நாம வந்து வீட்லயே கேக் வந்து ரெடி பண்ணலாம். ரொம்ப சிம்பிளா செய்யலாம். இத வந்து எப்படி செய்யலாம்ங்கறத பாக்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 4-5 பிரெட் நான் வந்து எடுத்துக்கேன். அந்த பிரெட்ல வந்து அந்த ஓரங்கள் இருக்கு பாத்தீங்களா அந்த ब्राउन கலர் அத எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துறலாம். அடுத்து வந்து ஓரியோ பிஸ்கட் வந்து எடுத்துக்கறங்க. அந்த கலர் வந்து நமக்கு நல்லா இருக்கும். இந்த ஓரியோ பிஸ்கட்ல நடுவுல இருக்க அந்த கிரீமை மட்டும் நம்ம தனியா எடுத்துட்டு அந்த Black கலர்ல இருக்க பாத்தீங்களா அந்த பிஸ்கட்டை மட்டும் நம்ம தனியா எடுத்துக்கலாம். இத வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு நாம எவ்வளவு தேவையா அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் அது கூடவே ஒரு டம்ளர்ல முக்கா டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து பால் சேர்த்துக்கறங்க பாலும் பாத்தீங்கன்னா நாம எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம சக்கரைக்கு வந்து ஒரு முக்கா ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சக்கரை சேர்த்திருக்கேன் சக்கரை போடுங்கறவங்க விட்டறலாம் இன்னும் கொஞ்சம் அதிகமா தேயப்படுறங்க நம்ம லைட்டா சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம வந்து அரைச்சு எடுத்துக்கலாம் அடுத்து வந்து ஒரு பவுல் எடுத்துக்கறங்க அதுல வந்து கொஞ்சமா காய்ச்சின பால் தான் எல்லா பாலுமே சேக்கறது எல்லாமே காய்ச்சின பால் தான் அது கூடவே சக்கரையும் இனிப்புக்காக லைட்டா நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த சக்கரை கரையற அளவுக்கு நல்லா நம்ம வந்து mix பண்ணி விட்டுருங்க சக்கர் நல்லா கரஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பிரெட்டை வந்து அதுல வந்து நல்லா டிப் பண்ணுங்க டிப் பண்ணிட்டு அதோட அந்த இது தண்ணி ஃபுல்லா அந்த பால் ஃபுல்லாவே நல்லா வடிற அளவுக்கு நல்லா புளிஞ்சு எடுக்கிற மாதிரி புளிஞ்சிருங்க ரொம்பவும் நீங்க புளிஞ்சீங்கனா பிஞ்சிரும் அதனால பியாத அளவுக்கு ஓரளவு சாஃப்ட்டாவே நம்ம எடுத்துக்கலாம் நம்ம வந்து அதல பால்ல வந்து நம்ம போடும்போது லைட்டா நீ வந்து போட்டு எடுத்துக்கங்க இந்த மாதிரி எடுத்து எல்லா பிரெட்டையுமே நான் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பாத்தீனா ஒரு 4 பிரெட் நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இத வந்து ஒரு ஓரம் எடுத்து வச்சிரலாம் அடுத்து வந்து பாத்தீனா ஒரு பிளேட் எடுத்துருங்க பிளேட்ல வந்து அந்த பிரெட்டை வச்சிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து mix பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா அரைச்சு வச்சிருக்க ஓரியோ அந்த கிரீமை நம்ம வந்து மேல அப்ளை பண்ணிடலாம் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேல ஒரு பிரெட் வச்சிருங்க அதுக்கு மேல ஓரியோ கிரீமை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இது மாதிரி நம்ம எவ்வளவு பிரெட் வைக்க போறோமோ அந்த பிரெட்டையும் சரி அது மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த ஓரியோ பிஸ்கட்டையும் சரி நம்ம மேல மேல வைக்கும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு லேயர் நமக்கு வந்து கிடைக்கும் அந்த Black கலர் ஒயிட் கலர் Black கலர் ஒயிட் கலர் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும் நான் வந்து ஒரு 5 பிஸ்கட் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அது கூடவே அந்த கிரீம் இருக்கு பாத்தீங்களா அந்த கிரீமை வந்து நம்ம நடுவுல வந்து mix பண்ணி ஒரு லேயர் வச்சிருந்தாலும் நல்லா இருக்கும் அப்படி இல்ல நம்ம வந்து மேலே கிரீமா போற மாதிரி இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் நம்ம எந்த மாதிரி வேணுமோ நம்ம அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து மேலாப்ல அந்த கலர் கொஞ்சம் காம்பினேஷன் தெரியணும் ஒரு pink கலர்ல தெரியணும் அப்படிங்கறக்காண்டி நான் வந்து மேலே வந்து நான் போட்டுருக்கேன் இந்த மாதிரி நான் ரெடி பண்ணிருக்கேன் நமக்கு இல்லேனாலும் நம்ம ஒரு லேயர் வந்து கிரீமை மட்டும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதுவும் நமக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் பாருங்க பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா லுக்கா இருக்கு இத வந்து ஒரு 1/2 hour ஆவது நல்லா ஃப்ரீசர்ல வச்சு எடுத்துக்கறங்க ஃப்ரீசர்ல வைக்கும்போது தான் அதோட சில்னஸ் வந்து நமக்கு நல்லா இருக்கு சாப்பிடும்போது நல்ல சாஃப்ட்டா இருக்கு அந்த ஃப்ரெஷ் கேக் வந்து எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து கிடைக்குது நீங்களும் வந்து கேக்லாம் வாங்க முடியாத டைம்ல இந்த மாதிரி நீங்க வீட்லயே ரெடி பண்ணி குடிக்கலாம் கட் பண்ணி சாப்பிடுறது செம்ம சூப்பரா இருக்கு கேக்கே மிஞ்சற அளவுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படினா கண்டிப்பா எனக்கு வந்து கமெண்ட்ல எழுதி அனுப்புங்க குழந்தைகளோட பிறந்தநாளைக்கெல்லாம் நம்ம கேக்லாம் ரொம்ப செலவு பண்ணி வாங்க முடியலங்கறவங்க கண்டிப்பா இது ஒரு 20 ரூபாய் 30 ரூபாய் தான் செலவு அத வந்து நம்ம வீட்ல நம்மளே செஞ்சு கொடுக்கும்போது பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க எங்க அம்மா செஞ்சாங்க அப்படிங்க ஒரு சந்தோஷமும் பசங்களுக்கும் கிடைக்கும் டேஸ்டும் வந்து செம சூப்பரா இருக்கு நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கறத கண்டிப்பா சொல்லுங்க இது இந்த சேனல் வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தீங்கனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்ல இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இந்த பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் thank you for watching.